வணக்கம். நான் பேராசிரியர் நாகராஜன் பேசுகிறேன். பொதுவாக ஒரு அரசவையிலே அரசனுக்கு அறவுரை கூறுவதற்காக சில குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த குழுக்களிலே இருக்கக்கூடிய அறிவுடையோர், சான்றோர், அவர்கள் அரசனுக்கு சரியான, நேர்மையான ஒரு அறவுரையை தான் கூற வேண்டும். ஆனால் சில கொடுங்கோளர்களிடத்திலே அகப்பட்டு கொண்ட அறிஞர்கள் அவன் மனதிற்கு உகந்த விதத்திலேயே அறவுரை கூறுமாறு ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டுவிடும். அதனாலே இவர்களை சர்க்காரி அறிஞர்கள், சர்க்காரி அறிவுரையாளர்கள் என்றே வேடிக்கையாக அழைப்பதுண்டு. அவர்கள் அரசுக்கு ஆலோசனை கூறுவது என்று சொல்லிவிட்டு அரசர் என்ன விரும்புகிறாரோ அதை மட்டுமே சொல்லக்கூடிய சூழலே தான் இருப்பார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே திருவிளையாடல் புராணத்திலே நக்கீரன் இறைவனிடத்திலேயே குற்றம் முக்கண்ணை திறந்தாலும் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றமே என்று வாதிட்டது போன்ற நேர்மையான சர்க்காரிகளை நம்மால் அதிகம் காண முடிவதில்லை. வேடிக்கையாக ஒரு கதை கிரேக்கத்திலே உலவி வருவது உண்டு. அரிஸ்டாட்டில் என்ற அரசியல் அறிஞர் பல அரசியல் சித்தாந்தங்களை பற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய எழுத்துக்களிலே கவரப்பட்ட கிரேக்கத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மாசிடோனியா நகரத்தினுடைய கொடுங்கோலன் அவரை தன் நாட்டிற்கு அறிவுரையாளராக வருமாறு அழைத்தார். அந்த அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு அரிஸ்டாட்டில் மாசிடோனியா சென்றாராம். மாசிடோனியாவிலே சென்றபோது அந்த அரசர் கேட்டபோதெல்லாம் அறவுரை தந்தவர் கொஞ்ச காலம் கழித்து அரசர் கேட்காத போதெல்லாம் அவருக்கு அறவுரை தந்து அவர் விரும்பாதவற்றையெல்லாம் அறவுரையாக கொடுத்து கொண்டிருந்தாராம். இதை தாக்குப்பிடிக்க முடியாத அந்த கொடுங்கோலன் ஒரு நாள் கடும் சினமுற்று அரிஸ்டாட்டிலை அடிமை சந்தையிலே விற்றுவிட்டாராம். அடிமை சந்தையிலே அடிமையாக மாட்டிக்கொண்ட அரிஸ்டாட்டில் அரும்பாடுபட்டு ஏதென்ஸுக்கு தகவல் சொல்லி அவருடைய நண்பர் ஒருவர் வந்து அடிமை சந்தையிலிருந்து அவருக்கு விலை கொடுத்து அவருக்கு விடுதலை பெற்று ஏதென்ஸ் நகருக்கு அழைத்து சென்றாராம். ஏதென்ஸ் நகரத்திற்கு சென்ற அரிஸ்டாட்டில் ஏதென்ஸ் நகரத்தின் ஒதுக்குப்புறத்திலே ஒரு குடில் அமைத்து கொண்டு அந்த குடிலுக்கு முன்புற வாயிலிலே இங்கே கணிதம் அறிந்தவர்கள் மட்டுமே உள்ளே வரலாம் என்ற ஒரு விதியை எழுதி வைத்துவிட்டு அவர் இந்த சர்க்காரி அறவுரை என்பதையே நிறுத்தி கொண்டார் என்று சொல்லுவார்கள். இந்த சர்க்கார் அறவுரையாளர்கள் என்பது அவ்வப்போது அவர்கள் தேவைப்படுவார்கள். தேவைப்படும்போது பயன்படுத்தி கொண்டு அவர்களை தள்ளிவிடுவார்கள். சில அரசாங்கங்களிலே அவர்கள் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளுக்கு ஒரு அறிவு சாயம் பூச வேண்டுமென்றால் சில அறிஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை ஒரு குழுவாக அமைத்து அவர்களிடத்திலே மறைமுகமாக இந்த கொள்கைக்கு ஆதரவாக நீங்கள் தீர்மானம் நடத்துங்கள் என்று சொல்லி தீர்மானத்தை போட செய்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே அவர்கள் கொள்கை முடிவை எடுப்பார்கள். அண்மையிலே எடுத்துக்காட்டாக தமிழை செம்மொழி ஆக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட போது அப்போது இருந்த அரசு இது போன்ற தந்திரத்தை தான் பயன்படுத்தியது. இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய பொது மன்றங்களிலும் மற்றும் அறிஞர்கள் இருக்கக்கூடிய பல குழுக்களிலும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்து தமிழை செம்மொழி ஆக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எழுதி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அதை திரட்டித்தான் அதை பொது கருத்தாக பயன்படுத்தியே அவர்கள் தங்களுடைய வாய்ப்பை, நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று கூறப்படுவது உண்டு. இந்த அறிவர்கள் அல்லது அறிஞர்களுடைய குழு என்பது அரசுக்கு சாதகமாக எழுதுகிற வரையிலே அங்கே இந்த சர்க்காரி அறிஞர்களுக்கும் எப்போதுமே வரவேற்பு இருக்கும். அவர்கள் தலைநகரத்திற்கு அழைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து அவர்களை அல்லும் பகலும் உழைத்து
ஒரு ஆதரவு தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி வாங்கி கொள்ளுவார்கள். ஒரு ஆங்கில அறிஞன் ஒரு கவிதை எழுதும்போது அவன் சொன்னான், யூ கோ டு எனி கண்ட்ரி டு எனி டவுன் ஆர் சிட்டி யூ கேன் நெவர் ஃபைண்ட் எ ஸ்டாச்சு ஃபார் த கமிட்டி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் எந்த நாட்டிலே எடுத்துக்கொண்டாலும் இது போன்ற குழுக்களுக்கு ஒரு சிலை அமைத்ததாக வரலாறே கிடையாது என்று அவன் வேடிக்கையாக சொல்லியிருக்கிறார். அறிஞர் ராஜாஜி அவர்கள் சொல்லும்போது அரசுக்கு எதிரான ஒரு கொள்கை உருவாகுமானால் அதை கொலை செய்வதற்கு இரண்டு வழிகள்தான் உண்டு. ஒன்று, அதன் தலையிலே கல்லை போட்டுக்கொள், அல்லது அதற்காக ஒரு கமிட்டியை போட்டுவிடு என்று வேடிக்கையாக குறிப்பிடுவாராம். அதனால் இந்த குழுக்கள் என்பது காலம் தாழ்த்துவதற்கும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக ஐநா சபை அக்ரஷன், அதாவது இந்த வீர உணர்ச்சி என்பதை பற்றி அதை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டிருந்தார்கள். அந்த குழு 12 ஆண்டுகள் உழைத்து அதனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது எங்களுக்கு இன்னும் இந்த கருத்துருவினுடைய தெளிவாக்கம் நன்கு புலப்படவில்லையே என்று எழுதி முடித்தார்களாம். அதனாலே இந்த கமிட்டி அல்லது குழுவிலே இருப்பது என்பது ஒரு அறிஞனுக்கு பெருமை என்று இருந்தாலும் கூட அந்த கமிட்டியிலே நீங்கள் ஆதரவு குரல் கொடுக்கும்போது வரைக்கும் தான் இருப்பீர்கள். எதிர்ப்பு குரல் எழுப்ப ஆரம்பித்தால் உங்களை அதற்கப்புறம் அந்த குழுவிலே அழைக்க மாட்டார்கள். இதுவே சர்க்காரின் தன்மை. அது மட்டுமல்ல, ஒரு சர்க்கார் விழுந்து இன்னொரு சர்க்கார் எழுந்தால் முந்தைய சர்க்காரினுடைய அறிஞர்கள் கருப்பு பட்டியலிலே சேர்க்கப்பட்டு விடுவார்கள். இதுபோன்று சர்க்காரிகள் என்பவர்கள் ஒரு தனி இனமாகவும் எதற்குமே பயன்படாமல் தனித்து தன்னுடைய கருத்தை எழுச்சியுடன் சொல்பவர்கள் இன்னொரு குழுவாகவும் இருந்து கொண்டு இந்த இரு குழுக்களுமே தான் இங்கே அதிகாரத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக திராவிட ஆட்சி நடந்தபோது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அரசவை சட்டமன்றத்தினுடைய ஒரு பகுதியிலே வசந்த மண்டபம் என்ற ஒன்று இருந்தது. கலைஞர் அங்கே தான் இருப்பார். அதன் தாழ்வாரத்திலே பார்த்தால் பல தமிழ் அறிஞர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள். இந்த தமிழ் அறிஞர்கள் அரசு ஆதரவை பெற வேண்டும், அந்த அரசினுடைய ஒரு நற்சிந்தனையும் கருணையும் தங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் அங்கே அமர்ந்து கொண்டு ஆக்கிரமித்து கொண்டு அவர்கள் அரசுக்கு உவக்கத்தகைய முறையிலே தான் கருத்து சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுகின்ற கருத்திலே மனமகிழக்கூடிய அரசு அதற்கு எதிரான கருத்தை யாராவது தனிப்பட்ட அறிஞர் சொன்னால் அவர் வேண்டாதவராக ஆகி போய்விடுகிறார். இதுபோன்று ஒரு கால ஓட்டத்திலே பார்க்கும்போது ஆதரவு கருத்தும் எதிர்கருத்தும் இருக்கும். அதிலே அரசு ஆதரவு பெற்ற கருத்து அந்த அரசு இருக்கிற வரை நிலைக்கும், ஆனால் எதிர்கருத்து என்பது என்னாலும் நிலைத்து நிற்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.